Hi Friends Welcome To இன்ட்ரூ இந்த வீடியோ நம்ம என்ன பாக்க போறோம் Software Engineering நிறைய பாத்துட்டு இருக்கோம் இந்த பர்டிகுல செக்ஷன்ல ஒரு இன்டெரெஸ்டிங் இன்ஜினியரிங் பாக்ஸ் பார்க்க போறோம் அது என்னன்னா ஜாவா இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு இந்த நேமிங் எப்படி உருவாச்சு முதல்ல என்ன நேம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இந்த நேம் வந்துச்சுன்னு சொல்லி இந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம ஜாவா எடுத்துக்கிட்டோம் நைன்டி ஒன்ல வந்து இது உருவாக்குனாங்க இதுக்கு முதல்ல வந்து தான் பேர் வச்சாங்க சொல்லி சன் வந்து பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓக்குன்ற பேர்ல இருந்து ரீபிராண்ட் பண்றாங்க ரீநேம் பண்றாங்க மே நைன்டீன் சொல்லி பேர் வைக்கிறாங்க இது பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் ஒரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்துச்சு அந்த காலத்தில் அதாவது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஸோ ஓக்ல இருந்து ஜாவான்னு சொல்லி ரீநேம் பண்றாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல சன் மைக்ரோடம்ஸ் நம்ம ஜாவா பத்தி பாத்துறோம் ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி பார்த்தீங்கன்னா நெட்ஸ்கேப்னு சொல்லி ஒரு வெப் ப்ரௌசர் கம்பெனி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து தேவைப்படுது எப்படியாவது டைனமிக் வெபேஜஸ் உருவாக்கணும் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுதுன்னு சொல்லி லுக்கிங் ஃபார் லாங்குவேஜ் ஆனால் ஜாவா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு இதை வந்து நம்ம பிரௌசர் ரன் பண்ண முடியுமான்னு டவுட் இருந்துச்சு ரொம்ப கீனா வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நமக்கு தேவை பிரௌச ரன் பண்றதுக்குன்னு சொல்லி அப்போ அப்பதான் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஜாவா வந்து பர்ன் ஆகுது நெட்ஸ்கேப் என்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பிரண்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க வித்தின் டென் டேஸில் அவர் வந்து ஜாவாஸ்க்ரிப்டுடைய ப்ராடக்ட் இப்போ கிரியேட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மோச்சான் பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை லைவ் ஸ்கிரிப்டாக மாறிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட்ஸ்கேப்பும் சன் மைக்ரோச்டும் கொலாபரேட்டிவாக இந்த நேமை வந்து மாத்தணும் ரீபிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைஃப் ஸ்கிரிப்ட ஜாவா ஸ்கிரிப்டா மாத்துறாங்க ஸோ தட் ஆல்ரெடி ஜாவா பாப்புலரா இருக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாப்புலாரிட்டி ஆஃப் ஜாவா ரீபிராண்டட் டு ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படிதாங்க பாத்தீங்கன்னா மோச்சால இருந்து இது ஜாவா ஸ்கிரிப்டா நேம் வந்துச்சு ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஜாவாக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க நான் இதை படிக்கும் போது இனிஷியலா ரெண்டு பேருமே சேமா இருக்கே இது சின்டாக்ஸ் எல்லாம் சேமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து பர்பஸும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அது வந்து லைட் வெயிட் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌசர்ல ரன் பண்ற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆனா ஜாவா பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ஹெவி அண்ட் சர்வர் பேக் அண்ட் யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் ஸோ கம்ப்ளீட் டிஃபரெண்டா நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் சேமா இருக்கிறதுனால ஆனா இவங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்டா இருந்தாலும் நைன்டீன் லேட் நைன்டீஸ்ல தே பிகம் அ கீ பிளேயர் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டு இருந்தாலும் சரி வெப் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அமேசிங்கா ஒரு கீ பிளேயரா மாறிட்டாங்க நைன்டீன் நைன்டி செவன்ல பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் became a standardized by ECMA 2006 la vand ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அஜாக்ஸ் சொல்லி அதாவது கஸ்டமர் ஒரு வெப் வெப்பேஜ் லோட் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் பண்ணாம அந்த பேஜை ரீலோட் பண்ணாம டேட்டா பேக் இருந்து கொண்டு வரணும் அதுக்கு வந்து அஜாக்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இதுவும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுச்சு ஸோ ஏசிங் கிரெண்டா டைனமிக்கா வந்து டேட்டாவை வந்து பேக் இருந்து கொண்டு வந்து லோட் பண்ணுவாங்க வித்வுட் ரெஃப்ரெஷ் இந்த பேஜ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து இது நடந்துச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சேஞ்ச் நோட் ஜேஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் பேக் எண்ட்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு

And all the best for your career. Thank you. Bye bye.